வைன் ஷாப்ல சரக்கு கம்மி விலைக்கு விக்கிறாங்களே, அப்புறம் ஏங்க நீங்க போய் கள்ளசாராயத்தை குடிச்சு என்னையும் என் பிள்ளைங்களையும் அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. எனக்குன்னு யாருங்க இருக்கா? நான் இருக்கேங்க. செருப்பால் அடிச்சிடுவேன். ஐயோ, நான் அந்த இருக்கேன்னு சொல்லலங்க. செத்து போன உங்க புருஷனை உயிரோட கொண்டு வரதுக்கு நான் இருக்கேன்னு சொன்னேங்க. தம்பி, நானே என் புருஷன் செத்துட்டேன்னு கவலையில இருக்கேன். அசிங்கமா ஏதோ கேட்டுடுவேன், கிளம்பு. ஐயோ, சொன்னா நம்புங்கக்கா. நானே டைம் டிராவலர், கடந்த காலத்துக்கு போய் இறந்தவங்களை உயிரோட கொண்டு வரதான் என் வேலையே. அப்படியா? எவ்வளவு செலவாகும்? ஏக்கா, இது ஒரு சேவையாவே செஞ்சுட்டு இருக்கேங்கக்கா. எங்க அம்மா கூட கேட்பாங்க, என்ப்பா உயிரை காப்பாத்துற டாக்டரே பல லட்சம் வாங்குறாங்களே, நீ செத்து போனோன்னு உயிரோட கொண்டு வரே, நீ எவ்வளவு லட்சம் வாங்கலாம்னு. ஆனா நான் இதை மன திருப்திக்காக சேவையா செஞ்சுட்டு இருக்கேன்க்கா. அப்படியா? அப்படின்னா எனக்கும் என் பிள்ளைங்களுக்காக என் புருஷன் உயிரோட கொண்டு வந்துருவீங்களா? கண்டிப்பா. ஆமா, நேத்து உங்க புருஷன் எங்க சாராயம் குடிச்சாரு? ரமேஷ் ஒருத்தன் கள்ள சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான். அவரை பாக்குறதுக்காண்டி இவங்களும் போனாங்க. இவரும் இவர கூட்டாளிகளும் கள்ள சாராயம் குடிச்சு அங்கேயே செத்து போயிட்டாங்க. அட பாவிகளா, செத்தவன் குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்க சொன்னா செத்தவனுக்கு ஆறுதலா போயிட்டீங்களா? ரமேஷ் வீடு எங்க இருக்கு? பக்கத்திலே தான். எத்தனை மணிக்கு போனாரு? காலையிலே போயிட்டாங்க, ஒரு 10 மணி இருக்கும். நேத்து காலையில 10 மணி. ஓ, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, சாராயம் குடிக்கிறேன். உனக்கு ஒரு உண்டு வேணுமா? யோ, இதை குடிச்சிருந்தாயா நீ நாளைக்கு செத்து போய் கிடக்க? என்ன பிரண்ட்ரா அடிச்ச, இப்படி உளர்ற? நாளைக்கு செத்து போயிட்டேன்னு இன்னைக்கு வந்து சொல்ற? ஓ அண்ணே, நான் கடந்த காலத்துலேருந்து வர்றேன். நீ இந்த சாராயத்தை குடிச்சுட்டு செத்து போயிட்ட, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா அழுதுகிட்டு இருக்கு. டே, நான் பகவந்தனிலிருந்தே சாராயம் குடிச்சுதான் வளர்ந்தேன், நான் எப்படா சாவேன்? அதை முதல்ல குடு, இதை குடிச்சா சத்தியமா செத்துருவனே. என் சாராயம் இனிமே குடிக்காத. அக்கா, உன் புருஷனோட சாராய கிளாஸ் வாங்கி நான் தாங்க கீழே ஊத்துனேன், அப்புறம் எப்படி செத்து போனாரு? தெரியலப்பா. ரமேஷ் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு தாங்க போனாரு? எனக்கு சரியா ஞாபகம் இல்லப்பா. சரி, நானே ஒரு 9 மணிக்கு போய் பாக்குறேன். பங்காளி எத்தனை ரவுண்டு? இதான் முதல் ரவுண்டு. சாரா, இதை குடிக்காதீங்கண்ணே. யாரா நீ? நானே பிரெண்டு ரமேஷ் செத்து போயிட்டான்னு சோத்துடிக்க பேசாம வீடு போய் சேரு. யோ, இதை குடிச்சனா நீ மேல போய் சேர்ந்துருவையா? என்னடா சொல்ற? சாராயத்தை குடிச்சனா செத்து போயிருவேன்னு சொல்றேன். என் சாராயம் போச்சு. இனிமே யாரையா நான் டாம் கிரஸ், டாம் கிரஸ் வாய் நிறைய சொல்லி கூப்பிடுவேன். அக்கா, முதல் ரவுண்டு போடுறதுக்கு முன்னாடி உன் புருஷனை தடுத்து நிறுத்திட்டேன், அப்புறம் எப்படி செத்து போனா? தெரியலப்பா. அக்கா, அவன் ரமேஷ் வீட்டுக்கு எத்தனை மணி போனான் கரெக்டா சொல்லு. பக்கத்து வீட்டு தானப்பா, எப்ப போனேன் நான் கவனிக்கல. சரி, நான் ஒரு 8 மணிக்கு போய் பாக்குறேன். என்ன ரமேஷ் வீட்டுல இவன் ஆளை காணும்? ஐயோ, இருக்கடா சேரத்தை எடுத்து விடுறேன், குடிக்கிறதுக்கு பேய் மாதிரி அடையறாங்க. காலத்தை கடந்து வருபவன். யோ, இந்த சாராயத்தை குடிச்சுதான் 50 பேருக்கு மேல சாவ போறாங்க. கஷ்டப்பட்டு காய்ச்சின சாராயண்டா, சாராயத்தை என்ன கிளத்துனா சரக்கு போச்சு. மொத காய்ச்சின சரக்கு 3 பேர் கொடுத்துட்டேன், இந்த 1/4 பேர் கொடுக்க வச்சிருந்த சரக்கு காவாலி போய் கீழே ஊத்திட்டு போயிட்டானே. இப்ப நான் சரக்குக்கு என்ன பண்ணுவேன் சொல்லுக்கா? என்னக்கு சொல்ற? ஆமாண்டி, உன் வீட்டுல சாரு நிலைமையில கிளறு கட்டிக்கிறேன்னு அதுக்கு
அப்படி யாருமே இல்லக்கா. அக்கா உன் புருஷன் சாராயம் குடிக்கிறவன்லக்கா, சாராயம் காய்ச்சறதே அவன் தான்க்கா. அது எனக்கு தெரியும் தம்பி. தெரியுமா? அப்புறம் ஏன் சொல்லல? இது என்ன பெருமையான விஷயமா? ஆமா, இவன் சாராயத்தை தான் மொத்தத்தையும் கீழே ஊத்திட்டேனே, அப்புறமா இப்படி செத்தான். அவரு சாராயம் காய்ச்சும் போது கொஞ்சம் சம்பளம் குடிச்சு பாப்பாரு, அப்படி ஏதோ குடிச்சிருப்பாரு. அப்ப அவன் குடிக்கிறதுக்கு முன்னாடி போய் தடுக்க போறேன். வேண்டாம் தம்பி. ஏங்கா சொல்றது கேளு தம்பி, வேண்டாம். அக்கா உன் பிள்ளைங்களுக்காக நான் இவனை காப்பாத்தணும். என் பிள்ளைங்களுக்காக தான் சொல்றேன். இவர் உயிரோடு இருந்தப்போ ஒரு 10 ரூபாய் இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்தது இல்ல. இப்போ இவன் கள்ளசாராயம் குடிச்சு செத்ததுக்கு 10 லட்சம் ரூபாய் தராங்களாம். 10 லட்சமா? ஆமாப்பா. அக்கா சேவை செஞ்சு உயிரை விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கக்கா, அவங்களுக்கெல்லாம் நயா பைசா கிடைக்கல. சாராயம் குடிச்சிருந்தா பரவாயில்லக்கா, சாராயம் காய்ச்சி குடிச்சு செத்துருக்கான், அவனுக்கு 10 லட்சம் ரூபாயா? அதை என்னால தாங்க முடியாதுக்கா, இதுக்காகவே நான் போய் தடுக்கிறேன். வேணாம் தம்பி, வேணாம் தம்பி, சொல்றது கேளு தம்பி. அக்கா இவனால பல உயிர் போயிருக்கு, நான் தடுத்தே ஆகணும். வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. அக்கா சொன்ன வேணாம். தம்பி இந்த தண்ணி குடி, நீ டைம் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கே. தேங்க் யூக்கா. அக்கா என்னக்கா தண்ணி, ஹோமியோபதி மருந்து மாதிரி இருக்கு. இது தண்ணி தான் தம்பி. சரி நான் இவனை போய் தடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. அக்கா சொன்னா கேளு. ஐயோ வேண்டாம் தம்பி, சொல்றது கேளு. அக்கா நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. ஐயோ 10 லட்சம் ரூபாய் போயிடும்டா, சொன்னா புரிஞ்சுக்கோ. சொல்றது கேளு தம்பி, வேண்டாம் தம்பி. அக்கா என்னக்கா எனக்கு எல்லாம் மங்களா தெரியுது. கள்ளசாராயம் குடிச்சா அப்படிதான்டா இருக்கும். எது? இது என் புருஷன் காய்ச்சின சரக்குல கொஞ்சம் மிச்சம். ஏன்க்கா இப்படி பண்ண? நீதான் சொன்னியே, சேவை செஞ்சு சேவை செஞ்சு உன் அம்மாக்கு நீ 10 ரூபாய் கூட சம்பாதிக்கலன்னு. இப்ப பாரு, ஒரே நாள 10 லட்சம். ஆனா அந்த 10 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு எங்க அம்மா இருக்கணுமேக்கா. என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, என் கூட சண்டை போட்டு வெளிநாட்டுக்கு போயிருச்சுக்கா, இங்க எனக்கு நீ யாருமே இல்லக்கா. உனக்கு இந்த அக்கா இருக்கு தம்பி. சிரிச்சிட்டு ஐயா, சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு கண்ண சிமிட்டாம இருக்காது போல இருக்காது. உள்ளுக்குள்ள யார வேடிக்கை பாத்துக்கிறீங்க? கண்ணை மூடிக்கிட்டே ஆக்ஷன். கண்ணை சிமிட்ட கூடாது, ஒரு செகண்ட் கண்ண சிமிட்டாம இருங்க ஐயா. இத